பாதுகாக்கிறதே அவரே நாம் துதிக்கும்படிக்காக அவரை ஆராதிக்கும்படிக்காக இந்த நேரத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற நேரத்துல நம்ம எல்லா வேலைகளையும் விட்டு ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்திருந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படிக்காய் நாம் எந்த சித்தனைகளுக்கும் இடம்பெடாதபடிக்கு நம்முடைய தேவனை துதிக்கும்படிக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவரை ஆராதிப்போம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை துதிப்போம். ஹல்லேலூயா! அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். அவர் நல்ல தேவன் அல்லவா? போயிருக்கிற நேரத்திலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்திலிருந்து உண்மையே நாங்கள் நோக்கி
Yeah.
சீயோனிலே என் கீழ அஸ்திபாரத்து ஸ்திரியை அமைப்படுத்தலாம். சீயோனிலே என் கீழ அஸ்திபாரத்து ஸ்திரியை அவர் நான் எடுத்து நம்முடைய சூழ்நிலைகள் பயங்கரமாய் நம்முடைய நாடு முழுவதும் மாறினாலும் கூட நமக்கு ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை. அவரை நான் விசுவாசிப்போம், இன்னும் தருவேன், முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் சீயோனிலே என்கிற அஸ்தி வாழும் கிறிஸ்துவே என்கிற பாடலை நாம் பாடுவோம். அஸ்திவாரம் கிறிஸ்துவின் அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை
Yeah.
Yeah.
அப்பா இந்த தேசத்தின் மேல அட்டவரை எப்படி
மக்களுடைய வாழ்க்கை அவருடைய பலி அவருடைய சரீர பலம்
கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் அநேக கட்டுப்பாடுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோயின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலே நான் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நாம் இப்படியாக கூடி வராதபடிக்கு நம்முடைய வீடுகளிலிருந்து ஆராதிக்கும்படிக்கு சூழ்நிலை நிலவுகிறது. இருந்தாலும் நாம் இந்த நாட்களிலே, இந்த பொல்லாத நாட்களிலே தேவனுடைய கிருபை பலன் நமக்கும் நம்முடைய நாட்டுக்கும் கிடைக்கும்படிக்கா நாம் இந்த நாளிலே ஒவ்வொருவரும் இரவு நேரத்தில் ஒரு மணி நேரத்தை நாம் குறித்து கொண்டு, குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்தை குறித்து கொண்டு இரவு நேரத்தில் எல்லாரும் வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கூட ஒருவர் கூட விட்டாதபடிக்கு ஒரு மணி நேரம் நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபிக்கணும், யாரும் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டணும், நம்ம பாதுகாக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவரை நாம் நோக்கி பார்த்தால் அவர் நமக்கு தென்படுவார். எனவே நாம் ஜெபிக்க வேண்டும். யாரும் ஜெபத்தில் தடபடாதபடிக்கு நிச்சயமாக ஜெபிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம். வேலைக்கு போகாதபடிக்கு வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் பகல்லையும் ஒரு மணி நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம். இரவு ஒரு மணி நேரம், பகலில் ஒரு மணி நேரம். நம் நாட்டில் கொள்ளை நோய் ஒழிந்து போவதற்காக 30 லட்சத்திற்கு மேலே சிகிச்சை பெற்று கொண்டு வருகிற இந்திய தேசத்து சகோதர சகோதரிகள் எல்லாரும் சுகமடையும்படிக்காக நம்முடைய நாட்டில் இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில், இவ்வளவு மரணத்திற்கு மத்தியில், இவ்வளவு பாதிப்புக்கு மத்தியில் எப்படி ஆயிலும் நம்முடைய நாட்டில் ஒரு மனம் திரும்புதல், பொல்லாத வழிகளை விட்டு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் அதிகாரிகள் எல்லாரும் கூட மனம் திரும்பி நினிவே பட்டணத்தை போல தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு கர்த்தர் ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம் குடும்பத்திற்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக, மிஷினரிகளாக போயிருக்கிற பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை நிமித்தம் அநேக உதவிகளை செய்யும்படிக்காக, ஹல்லேலூயா, முயற்சி செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்காக நாம் விசேஷமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காரியத்திற்கெல்லாம் நாம் கண்ணீரோடு ஆண்டவரே உதவி செய்யுங்க, இறக்க பாராட்டுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எப்படி ஆயிலும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற நேரம் எத்தனை மணிக்கு ஜெபிப்பீங்க, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை ஜெபிப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எங்களுக்கு.
கேட்ட சொல்லுங்கள். ஹல்லேலூயா, நாம் அதை தொடர்ந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பொல்லாத நாட்களிலே கவனமாயிருப்போம். வெளியாலே சுற்றுகிற காரியங்களை விட்டுவிடுவோம். அவசியமில்லாதபடிக்கு எங்கு போக வேண்டாம். நாம் எங்கு போனாலும் போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் நாம் மாஸ்க் போட்டுக்கொள்வது, மற்றவர்களை தொடாதபடிக்கு தள்ளி இருப்பது போன்ற காரியங்கள் எல்லாம் சரியாய் செய்வோம். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இது கடினமான பயங்கரமான நாட்களிலே கர்த்தர் நம்மை வேதனைக்குட்படுத்தும்படிக்காக அல்ல, அவர் நம்மை சந்தோஷப்படுத்தும்படிக்காக, நாம் நிந்தனைக்குள்ளாக போகும்படிக்காக அல்ல, நம்மை அலங்காரப்படுத்தும்படிக்காக அவர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61:3 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஏசாயா 61:3 சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் நாட்டுக்கு முன்பாக காத்து கொண்டிருந்த பயங்கரமான நாட்களிலே அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, தேவனை விட்டு விலகினபடியினாலே அவர்களுக்கு முன்பாக பயங்கரமான ஒரு சூழ்நிலையை வைத்திருந்தார். அதை பார்த்து அது இன்னும் வருவதற்கு ஏராளமான நாட்கள் இருந்தது. அந்த நேரத்திலே அவர் என்னை அனுப்பினார், அவர் என்னை அனுப்பினார், தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லுகிறதை பார்க்கிற. எதற்கு அனுப்பினார்? சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த. இந்த நாளிலே நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை உணர்ந்து, ஐயோ இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் எப்படி சமாளிப்போம், இப்படிப்பட்ட அலை போல வெள்ளம் போல வருகிற கொள்ளை நோயை நாங்கள் எப்படி மேற்கொள்வோம் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளிலே சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுவதில், தேடாமல் இருக்கிற காரியங்களில் நம்மை சீர்படுத்தி தேடும்படிக்காக நம்மை மாற்றி, அங்கே தொடர்ந்து சொல்கிற அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இல்லை, மூன்று நன்மை. ஒன்றாவது, முதலாவது சாம்பலுக்கு, அல்லது நான் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கைக்கு பதிலாக சிங்காரமான வாழ்க்கை. தேவன் சியோனை அழகுபடுத்துவதற்கே விரும்புகிறார். அவர் சியோனை கட்டி அவர் மகிமையிலே வெளிப்படுவார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. சியோன் என்பது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது, அவருக்கென்று சொல்லி காத்திருக்கிற மனவாட்டிகளை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு பரம எருசலேம் என்று சொல்லியும், நாம் அங்கே அவருக்கு என்று சொல்லி மனவாட்டியாய் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பட்டணமாகிய பரம எருசலேமாகிய மனவாட்டியை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சாம்பலுக்கு பதிலாக தேவன் நமக்கு சிங்காரத்தை, அலங்காரத்தை அவர் வைத்திருக்கிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். நாம் துயரத்தோடு வாழ்வதற்காக அல்ல, ஆனந்தம் கொள்ளும்படிக்காக, இருதயம் ஆனந்த தைலத்தினாலே பொங்கி வழியும்படிக்காக அவர் வைத்திருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, முறிந்து போன ஆவிக்கு பதிலாக துதியினுடைய
கர்த்தரை துதிக்கிற ஒரு நன்மையை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை வைத்திருந்து அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தொடர்ந்து அவர்கள் இப்படி சியோனிலே துயரப்பட்டவர்கள் துயரப்பட்டவர்களுக்குள்ளாக சீர்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நாம் வேதத்திலே வாசிக்கிறது போல நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அதே போல அவர் மகிமைக்கென்று, தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் மரங்கள் என்று சொல்லி சொல்லப்படுவார்கள் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன். லூக்கா சுவிசேஷம் 15:21-22 வசனங்களிலே கெட்ட குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்பி வந்த பொழுது நடந்ததை நாம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். லூக்கா 15:21-22, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லி சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவன் சாம்பலில் உட்கார்ந்து வந்திருக்கிறான். அப்படி வந்தவனை அவன் சாம்பலிலே இருப்பதற்கல்ல, இன்றைக்கு அவன் திரும்பி மனம் திரும்பி வந்திருக்கிற அவனை இன்றைக்கு தகப்பன் என்ன செய்கிறார்? 22 வசனத்தில் வாசிக்கிறான், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று சொல்லி தகப்பன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனம் திரும்பி சீர்பட்டு இன்றைக்கு ஆகிலும் இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் வருகிற இந்த நாளில் ஆகிலும் நாம் கர்த்தரை தேடி நம்முடைய இருதயம் சீர்பட்டு நம்முடைய பொல்லாத குணங்களை விட்டு திரும்பி அவரிடத்திலே நாம் வருவோமா? ஹல்லேலூயா. அவர் நம்மை அழகாக்குவார், அவர் நம்மை சிங்காரமாய் மாற்றுவார். அவரை நம்பி வரலாம், அவரை நம்பி வரலாம். ஒருவேளை அந்த கெட்ட குமாரன் நினைத்தான், நான் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லி சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, ஆனால் அவரோ சியோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். நாம் சீர்பட்டு வருவோமானால் ஆண்டவர் நிச்சயமாய் இதே போல நன்மை செய்வார். ஹல்லேலூயா. 1 Samuel 2:8 வசனத்தில் அன்னால் அங்கே வாசி சொல்லுகிற தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு கூட சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நாம் பார்ப்போமானால், 8 1 Samuel 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்கள், புழுதியில் இருக்கிறாங்க சிறியவர்கள் என்று சொல்லி, இந்த உலகத்தில் தள்ளிவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது எல்லாம் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததற்கு எல்லாம் காரணமே நாம் சியோனிலே வாழ்வதற்கு பதிலாக சீர்கட்டவர்களாய் போனபடியினாலே. ஹல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி அங்கே அருமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உயர்த்தி எவ்வளவு தூரம் உயர்த்துவார்? வேதத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தது அவரோடு கூட உன்னதத்திலே உட்காரும்படிக்காக. ஹல்லேலூயா. உன்னதத்திலே உட்காரும்படிக்காக, உன்னதமான குணங்களோடு நாம் வாழும்படிக்காக. ஹல்லேலூயா. நாம் சாக்கடையில் இருக்கிறவர்களை போல எவ்வளவு அருவறுப்பானவைகளையும் செய்து கொண்டே இருப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. உன்னதமான குணங்கள், பரலோகத்தில் உன்னதத்தில் உட்காருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே, அதை வேண்டாம் என்று சொல்லி சொல்லுவோமோ? நாம் சீர்பட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை அலங்கரியும், அப்பா அலங்கோலமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை நீர் அலங்கரியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? இது எவ்வளவு பெரிய அழகு! அது சியோனின் அழகு. ஹல்லேலூயா. சங்கீதம் 48:2 வசனத்தில்
வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வட்டிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகர். வேதத்திலே வாசிக்கிறோம், நாமே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாமே அவருடைய ஆலயமாயிருக்கிறோம். அதுவே மகாராஜாவின் நகரம். அவர் நமக்குள்ளாக மனிதர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அதுவே அந்த புதிய எருசலேம். இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அவருடைய நகரம். அது அருமையாய் அழகாய் அலங்கரிக்கப்பட்டது. அந்த வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வட்டிப்பமான ஸ்தானம். அது அழகான இடம். அது எவ்வளவு அழகு என்று சொல்லி சொன்னால், அது தனக்கு மட்டும் அழகல்ல, சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஹல்லேலூயா அழகு. அது வெளியே காணப்படுகிற நம்மை நாமே அலங்கரித்து கொண்ட அலங்காரம் அல்ல, அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு அழகு. நம்முடைய கெட்ட குணங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மனம் திரும்பி ஹல்லேலூயா திவ்ய சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே வருவோமாக. இந்த நாளில் அவரை தேடி வருவோமாக. கர்த்தராமே, நமக்கு அந்த சியோனின் அழகை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு கூட்டமாய் ஹல்லேலூயா. ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியா நான் சாம்பலுக்குள் பதிலாக சிங்காரம் அடைந்தவனாய் சியோனின் அலங்காரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக. ஹல்லேலூயா. வாஞ்சியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. அந்த சியோனிலே சேர வேண்டும் அருமையான பிள்ளைகளே. இந்த பூமியிலே சூழ்நிலைகளை பார்த்து நாம் துக்கத்தோடு வாழ்வதற்காக அல்ல, நாம் போய் சேரப்போகிற ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. அது சியோன். ஹல்லேலூயா. அது பரம எருசலேம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதே. ஹல்லேலூயா. அந்த பரம எருசலேமில் போய் சேரும்படிக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணினோம். அவரோடு கூட நாம் வாழ்வேன், கர்த்தருக்குரியவன் கர்த்தருக்குரியவள் என்று சொல்லி நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோமே. ஹல்லேலூயா. அவருடைய சம்பத்தை சேர்த்துக்கொள்ள அவர் வருவார் அல்லவா. இந்த நாளிலே சீர்பட்டு தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே, அப்பா, பயங்கரமான இந்த நாட்களிலே நான் சியோனை பார்த்து வாழும்படிக்கு எங்களுக்கு ஒரு கிருபையை தாங்க என்று சொல்லி அந்த சியோனை குறித்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம். சியோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வே. சியோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வே. ஜெய கீதம் பேரின்பம் துதி பாடி மகிழுவே. ஜெய கீதம் பேரின்பம் துதி பாடி மகிழுவே. சியோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வே. சியோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வே. நகரத்தின் வீதிகள் நகரத்தின் வீதிகள் பொன்னாக மின்னுதே. ராப்பகல் இல்லையே என் இரட்சகர் வெளிச்சமே, என் இரட்சகர் வெளிச்சமே. சியோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வே. சியோன் தேசமதில் சேர்ந்தென்றும் அன்பருடன் வாழ்வே. ஜெய கீதம் பேரின்பம் துதி பாடி மகிழுவே.
ஜெய கீதம் பேரின்பம் துதி பாடி மகிழுவே. நாம் அந்த சியோன் தேசத்திலே மீண்டுமாய் நம்முடைய தகப்பன் வீட்டிலே சேர்ந்தவர்களாக சீர்பட்டவர்களாக அவர் நம்மை மீண்டுமாய் அலங்கரித்து அவருடைய பிள்ளையாய் உன்னதத்திலே உட்கார வைக்கும்படிக்காக நாம் ஒரு இரண்டு உதாரணங்களை வைத்து கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி இரண்டு குறிப்புகளை நாம் சுருக்கமாய் பார்த்து முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டு உதாரணங்கள். ஒன்று கெட்டகுமாரன் என்ற அன்னாள். ஹல்லேலூயா. கெட்டகுமாரன் அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் அலங்கரிக்கப்பட்டான். அன்னாள் தன்னுடைய நிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள் வரைக்கும் அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்கவில்லை. அவளுக்கு தன்னுடைய பாரத்தை கர்த்தருடைய மேல் வைத்து விட்டு போன நாளிலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கை அருமையாய் மாறினது என்று சொல்லி நாம் கண் அறிந்திருக்கிறோம் அல்லவா. இந்த இரண்டு குறிப்புகளை மாத்திர இந்த நாளிலே சுருக்கமாய் பார்த்து முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக கெட்ட குமாரனை போல் நாம் புத்தி தெளிந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. புத்தி தெளிய வேண்டும். தேவனை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறோம், நாம் வாழ வேண்டிய இடம் எது, நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டியவர்கள், அதை உதாசீனப்படுத்தி விட்டு எவ்வளவு தூரம் விலகி வந்தோம், எவ்வளவு தூரம் அதை வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறோம், இன்னும் எத்தனை வார்த்தைகளினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை வேண்டாம் என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையை யார் அலங்கரிப்பார், நம்முடைய வாழ்க்கையில யார் ஆனந்த தைலத்தை தருவார், யார் நம்முடைய வாயிலே துதியின் சத்தத்தை உண்டாக்குவார், நம்முடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உண்டாக்குவது யார், அதை அறிந்தோமோ அது அறியாதபடிக்கு இன்னும் தேவனை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோமோ, தேவனை விட்டு விலகி நிற்பேன் இன்னும் நிற்பேன் இன்னும் நிற்பேன் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்போமோ, அவர் அலங்கரிக்க மாட்டாரா, அவரிடத்தில் திரும்பி வர மாட்டோமா. லூக்கா 15:17 அங்கே அந்த கெட்ட குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அருமையான பிள்ளையே, ஒரு சிலர் எல்லாரும் இப்படி சொல்றாரா, கர்த்தரை தேடி வந்தனால தான் எனக்கு இவ்வளவு வேதனை என்று சொல்லி. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளையே, உணர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் நான் பின்னால் போயிருக்கிறேன் என்பதை, அவரை விட்டு விட்டு நான் தனியாய் வாழலாம் என்று சொல்லி எவ்வளவு விலகி நிற்கிறோம், தூர தேசத்திற்கு போயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பசியினால் சாகிறேன் என்று சொல்லி சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அவனுடைய தகப்பனார் வீட்டிலே எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அவனுக்கு புத்தி தெளிந்தது. இவ்வளவு நாளும் இந்த புத்தி இல்லாம இருக்கிறான். நான் பழச்சுக்குவேன், கத்தர் இல்லாம நான் வாழ்ந்துக்குவேன், எனக்கு அவரை தேடணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் மனசுல எங்கேயாவது தேடிக்குவேன். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அவர் இருக்கிற இடத்துக்கு வாங்கல, தகப்பன் இருக்கிற இடத்துக்கு வந்து விடுங்கள, அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து விட்டால் எவ்வளவு நன்மை. அங்கே 22 வாசிக்கிறோம், அவன் திரும்ப அவன் தகப்பனை தேடி வந்த அந்த நேரத்திலே அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரஞ்சையும் போடுங்கள் என்று சொல்லி அந்த நாளிலே சந்தோஷம் கொண்டாடும்படிக்கு அங்கே கொண்டாட்டமாய் கீத சத்தங்கள் வாத்தியங்கள் வாசிக்கப்படிக்காய் அவன் மாற்றவில்லையோ, அவர் வேலைக்காரனை போல வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னவனுக்கு ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுக்கவில்லையோ ஹல்லேலூயா. இந்த நாளிலே புத்தி தெளிவடைவோமாக. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைக்கு முக்கியமான காரணம் அங்கே யோசியா தீர்க்கதரிசி
நான்காவது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையினால் எல்லாருக்கும் அறிவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த கெட்ட குமாரன் முதலாவது நான் என் தகப்பன் வீட்டை விட்டு பிரித்து போய் நான் எங்கேயாவது வாழ்ந்து நான் பிழைத்துக் கொள்வேன். அப்படி ஒரு அறிவு இருக்குது. ஆனால் தகப்பன் வீட்டில் நமக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை இன்னும் வரலையே. அந்த சிந்தனை வந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறார், அலங்கரித்து விடுவார். தகப்பன் நம்முடைய பரம தகப்பன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரித்து விடுவார், அலங்காரமாக்கி விடுவார். இதை அறிந்து நாம் திரும்புவோமாக. அங்கே தொடர்ந்து ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நீ அறிவை வெறுத்தாய். அறிவோடு தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு அறிவை வெறுத்து விட்டாய். உலகம் உனக்கு ஆசையா இருந்தது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள், களியாட்டுகள், கேளிக்கைகள், ஹல்லேலூயா, நமக்கு ஆசையா இருந்தது. தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை, அறிவை அந்த வெறுத்தாய். நீ தொடர்ந்து வாசிக்கிற, ஆகையால் நீ என் ஆசாரியனாக இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். தொடர்ந்து சொல்லுகிறார் பாருங்கள், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். தேவனுடைய வேதத்தை நாம் மறந்து விட்டோம். வேதத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லை. அதை படித்தால் தூக்கம் வரும். ஹல்லேலூயா. அதை படித்தால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். ஒரு பக்கம் படிக்கிறதுக்குள்ள, ஒரு வசனம் படிக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்துவிடும். ஹல்லேலூயா. எனவே நாம் இந்த நாளிலே ஹல்லேலூயா தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவர் அறிவடைவோமாக, புத்தி தெளிவோமாக, ஆண்டவர் பக்கத்திலே வருவோமாக. அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை அழகானதாய் மாற்றுவார், அழகானதாய் மாற்றுவார். அருமையான பிள்ளைகளே, அழகானதாய் அவர் மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை தருவார் என்பது நிச்சயம். எரேமியா தீர்க்கதரிசி கூட இவ்வாறாக அவருடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் ஜனங்கள் தீமை செய்வதற்கு அறிவாளிகள், நன்மை செய்வதற்கோ அறிவில்லாதவர்கள். தீமை எப்படி செய்யணுமோ அதை கண்டுபிடிச்சி எப்படியாவது செய்யறதுக்கு திறமையானவங்களா இருக்காங்க, நன்மை செய்வதற்கு அறிவில்லாதவர்கள். இந்த காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீருக்கு காரணம், சாம்பலான வாழ்க்கைக்கு காரணம், ஹல்லேலூயா, வேறு ஒன்றுமில்லை, அறிவில்லாமையா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே புத்தி தெளிந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் வருவோமாக. ஹல்லேலூயா. அவர் நமக்கு அலங்காரத்தை நிச்சயமாய் தருவார். இரண்டாவதாக, நாம் அன்னாலை போல் கர்த்தரின் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. அன்னாலை போல், அன்னால் ஒரு பொருத்தனை பண்ணி அவர் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டார். அன்னால் நிந்தனைக்குள்ளாக வாழ்ந்தவன் சொந்த சகோதரியை நிந்திக்கிறாள். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய வீட்டுக்குள்ளாகவே நிந்தனைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நிந்தனைக்குள்ளாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்புவாயாக, கர்த்தரை நம்புவாயாக. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வாயை திறந்து சொல்லுங்கள். இன்னைக்கு அநேக பேர் நிந்தனையில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப வாயை திறந்து சொல்றது என்ன அப்படின்னா, என்னை இப்படி நிந்திச்சு பேசிட்டாங்க, இப்படி அவன் சொல்லிட்டான், இப்படி அவன் சொல்லிட்டான் என்று சொல்லி மாற்றி மாற்றி நிந்திச்சாங்க. அருமையான பிள்ளை, உன் தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்ல முடியுமா? என்னுடைய தேவனுடைய வார்த்தையை உன் வாயினாலே அறிக்கையிட முடியுமா? என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்,
என் தேவன் என் வீட்டை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என்னை கனப்படுத்துவார், என் தேவன் என்னை சீர்படுத்துவார், என் தேவன் என்னை அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றுவார். உங்கள் தேவன் செய்ய போகிற நன்மையை குறித்து சொல்லுவீங்களா? அல்லது இந்த அன்னாள் அவள் நிந்தனைக்குள்ளாக நொந்து அழுது கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்த வருடங்கள் அநேகம், அதற்கு காரணம் அவள் தன்னுடைய ஹல்லேலூயா சக்களத்தி சொல்லுகிற வார்த்தையே திருப்பி 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 தன்னுடைய இருதயத்தில் போட்டு தியானித்து 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 தலை நிமிர முடியாதபடிக்கு தலையை தொங்க போட்டு கொண்டு நிந்தனையினாலே வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாள். வருடக்கணக்காக இருக்கிறாள். ஒரு நாள் அவளுக்கு ஒரு தெளிவு வந்தது. ஹல்லேலூயா. நான் இனிமேல் இப்படி நிந்தனைக்குள்ளாக இராதபடிக்கு, நான் இனிமேல் நிந்தனைக்குள்ளாக நான் வாழாதபடிக்கு, நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு அருமையான ஒரு வழி இருக்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் தேடலாம் என்று சொல்லி அவள் புறப்பட்டு போனாள். ஹல்லேலூயா. தன்னுடைய தேவனிடத்தில் அதை தேடிவிடலாம் என்று சொல்லி அவர் நம்பி போனாள். ஹல்லேலூயா. அங்கே நம்பி அவள் போனாள். மணிக்கு அநேக நேரங்களாக அதிக நேரமாக அவள் தேவனுடைய பாதத்தில் தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் ஊற்றிவிட்டு இன்றைக்கு தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு தேவனோடு பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், இனிமேல் தேவன் என்னுடைய காரியத்தை எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் கடினமாக இருக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு உதவி செய்வா என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிற பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இந்த நாளிலே அந்த புலம்பலுக்கு மத்தியிலே உங்களுக்கு உதவி செய்கிற உங்கள் தேவன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அங்கே அன்னால் வருடத்திற்கு ஒரு முறை தேவனை தேடி அந்த ஆசரிப்பு கூடத்திற்கு சீலோவாவுக்கு வந்தாள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கோ நாம் வாராவாரம் இயேசுவை தேடி ஆராதனைக்கு வருகிறோம். ஆனாலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நிரப்பவில்லை. நாம் மற்றவர்கள் நிந்தித்து பேசுகிற வார்த்தைகளை மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் நிரப்பி வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது? ஹல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்குமானால், நிந்திக்கிறவருடைய வார்த்தை இருதயத்தில் நிரம்பி இருக்குமானால், ஹல்லேலூயா, நாம் தலை குனிந்துதானே நடக்க வேண்டும். ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிறவருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்குமானால் எப்படி தலை நிமிர்ந்து நிற்கலாம்? இங்கே உதாரணமாக அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1:11 அவருடைய ஜபத்தின் ஒரு பகுதியை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை பண்ணி ஆண்டவரே, என் கண்ணோக்கி பார்த்து, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு இருக்கிற கஷ்டத்தில் ஆண்டவரே, இந்த நிந்தனைக்கு மத்தியில் நீர் எனக்கு தர வேண்டிய அந்த நன்மையை ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைக்காக, நிந்தனைக்காக, ஹல்லேலூயா, குடும்பத்தை விட்டு பிரிந்து ஓடிவிடலாம் என்று சொல்லி நினைக்கிறவர்களே, ஹல்லேலூயா, பிரிந்து ஓடிவிடவில்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலே தானே கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்னால் நிந்தனையினாலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஓடி போகவில்லை. ஹல்லேலூயா. அவள் இருந்த இடத்திலே தானே அவளை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவள் கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மையை செய்யுங்கப்பா என்று சொல்லி அவள் ஜெபித்தாள். அங்கு 18வது வசனத்தில் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஜெபம் பண்ணி முடித்து போனது பொழுது அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கிடவது என்றால், பின்பு அந்த ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். இதுவரை சாப்பிட்றது கூட மனசு இல்லாமல் இருந்துச்சு. அருமையான பிள்ளைகள், எத்தனை நாள்
நம்மள அநேக பிள்ளைகள் ஹல்லேலூயா சாப்பிட கூட மனசில்லாம நிந்தனைக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு இன்றைக்கு பொருத்தனை பண்ணி ஜெபிக்க கூடாதா? ஆண்டவரே, நான் உமக்கென்று சொல்லி ஆண்டவரே அப்பா நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுத்து ஒரு பொருத்தனை செய்யக்கூடாதா? இவள் தனக்கு பிறக்க போகிற ஒரே ஒரு ஆண் பிள்ளையை கூட கர்த்தருக்கென்று சொல்லி கொடுத்து பொருத்தனை செய்து கொண்டா. ஹல்லேலூயா. அவர் போஜனம் செய்தார். இப்பொழுது அவளுக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. அவள் இப்பொழுது தைரியமாய் வந்து போஜனம் செய்தாள். இவ்வளவு நாளும் அவளுக்கு இரண்டு மடங்கு சாப்பாடு கொடுத்தா கூட திருப்தி இல்லை. பிரியாணி, ரெண்டு மடங்கு பிரியாணி கொடுத்தா கூட அவள் சாப்பிட மாட்டா. இன்றைக்கோ போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இப்படி நாம் இருக்க கற்றுக்கொண்டால், இப்படி கர்த்தருடைய கர்த்தரின் மேல் பாரத்தை எல்லாம் வைத்துவிட்டு கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், என்னுடைய காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை, நிந்தனைகளுக்குள்ளாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே நான் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற இனிமேல் உம்முடைய வார்த்தையை என் வாயிலிருந்து சொல்லுவேனே ஒழிய என்னை நிந்திக்கிறவருடைய வார்த்தையை என் வாயிலிருந்து நான் சொல்லுவது இல்லை. என்னை நிந்திக்கிறார்கள் என்று சொல்லி காணப்படுமானால் அவர்களுடைய வார்த்தையை என் வாயிலிருந்து சொல்லவில்லை, சொல்ல மாட்டேன். அருமையான பிள்ளைகளை, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஆசீர்வாதமும் சாபமும் நம் வாயில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நாவிலே, அதிகாரத்திலே அதை கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுவோமாக. அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய இருதயத்தில் அந்த நிந்தனையின் வார்த்தைகள் எல்லாம் அழிந்து போனது. இருதயம் இன்றைக்கு தேவன் மேல் பற்றி இருக்கிற நம்பிக்கையினாலே அது மகிழ்ந்து பொங்குகிறது. ஹல்லேலூயா. இங்க 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் அவள் தன்னுடைய பிள்ளையை அவள் தேவனுக்கு என்று சொல்லி சாமுவேலை ஒப்பு கொடுத்ததற்கு பின்பாக அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற நாட்களிலே வருடா வருடம் போய் பார்த்தாள். இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளாகவே அவளுடைய பிள்ளை வளர்ந்து வருகிற வழி அது மிகவும் அற்புதமாய் மாறிவிட்டது. சாமுவேலின் தாய் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் அண்ணால் அங்கே போகும் பொழுது அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு சத்தம் ஒழித்திருக்கும். சாமுவேலின் தாய் வந்திருக்கிறார். சாமுவேலின் தாய் வந்திருக்கிறார். அவளை நிந்தித்தவர்கள் ஒருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மை அல்ல. ஏனென்றால் அங்கே சாமுவேல் அங்கே வளர்ந்தான், தேவனுடைய சமூகத்தில் வளர்ந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அங்கே 20வது வசனத்தில் வாசிக்கிற 1 சாமுவேல் 3 அதிகாரம் 20வது வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான நன்மை எவ்வளவு அழகாய் மாறிவிட்டது. இஸ்ரவேலிலே அநேக நாட்களாய் தீர்க்கதரிசி இல்லை, இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி. ஒவ்வொரு முறையும் அண்ணால் போகும் பொழுது, ஐயோ தீர்க்கதரிசியுடைய அம்மா வந்திருக்கிறாங்க, தீர்க்கதரிசியுடைய அம்மா வந்திருக்கிறாங்க, சாமுவேலுடைய அம்மா வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அவளுக்கு எவ்வளவு மகிமை, எவ்வளவு மதிப்பு. ஹல்லேலூயா. இங்கே சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று விளங்கினது. எவ்வளவு தூரத்திற்கு, தான் என்கிற பட்டணம் முதல் பேர்சபா என்கிற பட்டணம் வரைக்கும். தான் என்பது வடக்கே இருக்கிற பட்டணம், நாட்டுக்கு வடக்கே இருக்கிற பட்டணம். பேர்சபா என்பது நாட்டுக்கு தெற்கே இருக்கிற பட்டணம். வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் நாடு முழுவதும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி விளங்கினது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மகிமை இன்றைக்கு மண்ணாலை குறித்து நாம் பேசும்படிக்காக கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை அழகாய் மாற்றிவிட்டார். அண்ணாலை போல நாம் இருக்கக்கூடாதா என்று சொல்லி சொல்லும்படிக்காக அவளுடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாய் அவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நன்மையினாலே, அலங்காரத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில எங்கே சாம்பல் இருக்கிறதோ அந்த சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காசனத்தை தரும்படிக்காய் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே.
நாம் இப்பொழுது கேட்ட வசனங்களை தியானிப்போமாக. நம்முடைய தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அருமையான பிள்ளைகளை, நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்களானால் உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். உங்கள் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுமா, அல்லது உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை நிந்திக்கிறவருடைய வார்த்தை நிறைவேறுமா சிந்தித்து கொள்ளுங்கள். அறிவடைவோமா? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஒரு அறிவு உண்டாகட்டும். உங்களை யார் மகிமைப்படுத்துவார்? யார் உங்களை ஆசீர்வதிப்பார்? நீங்கள் இயேசுவை விட்டு விலகிவிட்டால் நாம் நிம்மதியாய் வாழலாம் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, கெட்டகுமாரன் அவனைப் போல அல்ல, கெட்டகுமாரனைப் போல வேண்டாம். அவன் ஒரு நாள் மீண்டுமாய் புத்தி தெளிவடைய வேண்டிய ஒரு நாள் வந்தது. அப்பொழுது அவன் கர்த்தரை தேடி வந்தான். நாமும் அவரை தேடுவோம், அறிவடைவோம், வேதத்தை தேடுவோமாக. அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நமக்கு தருவார். கெட்டகுமாரன் அவன் திரும்பி வந்த பொழுது அவனை அலங்கரித்தார், அதுபோல நம்மை அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. அன்னாலை போல கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்க. நிந்தனைக்கு நடுவில் ஒரு பொருத்தனை ஜபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுவோமாக. கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியத்தை அறிக்கையிட்டு மீண்டும் நிந்தனைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டாம், உடனடியாக வெளியே வந்து விடலாம். நிந்தனை பண்ணுகிறவங்க அப்படியே இருப்பாங்க, அவங்க கரைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. நிந்தனை செய்யறவங்க இருக்கிறாங்களே இன்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். அன்னாலை போல பின்பு துக்கமுகமா இருக்கவில்லை தன் பிள்ளை. அது இன்றைக்கு கர்த்தர் நன்மை கொடுத்தார், அவளுடைய வாழ்க்கையை அழகாய் மாற்றினார். அவள் தான் சொல்லுகிறார், எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் அவர் தூக்குகிறார், எளியவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்காரும்படி செய்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளையாகிய சாமுவேல் அவன் வளர்ந்து வருகிற நாள் முழுவதும் அவளை சந்தோஷப்படுத்திற்று. அவன் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியாய் மகிமையாய் இஸ்ரவேலை அந்த பெலிஸ்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறவனாய், இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் நிற்பதை பார்த்து தீர்க்கதரிசனுடைய அம்மா, தீர்க்கதரிசனுடைய அம்மா என்று சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தையினாலே அவள் திருப்தியாக இருப்பாள், சந்தோஷப்பட்டிருப்பாள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எவ்வளவு தூரம் அழகாக்குவார்! இந்தெல்லாம் சின்ன அழகுங்க, இதை விட மகிமையான ஒரு அழகு இருக்கிறது. அது சியோன் பட்டணத்தின் அழகு, அது புதிய எருசலேம் என்று சொல்லி சொல்லப்படுகிற மனவாட்டிக்குரிய ஒரு அழகு. ஹல்லேலூயா. அந்த அழகை கொடுப்பார். இது வெளியே பார்க்கிற பொருட்களினாலே அலங்கரிக்கிற அலங்காரம் அல்ல, இது உள்ளே இருதயத்தில் உண்டாகிற ஒரு அழகு. ஹல்லேலூயா. சியோன் வடிப்பமான ஸ்தானம், சர்வ பூமியின் மனமகிழ்ச்சி, அது மகாராஜாவின் நகரம். ஹல்லேலூயா. அந்த அழகிற்கு கர்த்தர் நம்மை அலங்கரிப்பார். கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறவரப்பா. சியோன் மேலே ஆண்டவரே நீர் கர்த்தாவே மகா வைராக்கியமாயிருக்கிறீர், சீர்படுத்துவீர் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சியோனுக்கு என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், உம்மோடு உடன்படிக்கை பண்ணின மக்கள் ஆண்டவரே. இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடையவர்களாயிருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா பயங்கரமான நாட்களாய் காணப்படுகிறது ஆண்டவரே. எங்கள் வீட்டுக்குள்ளாகவும் பயங்கரங்கள், நாட்டிலே வெளியேயும் பயங்கரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில கூட ஆண்டவரே இந்த பயங்கரத்தை உணராதபடிக்கு இருக்கிற கெட்ட பிள்ளைகளை கெட்ட குமாரனாக காணப்படாதபடிக்கு ஆண்டவரே வெளியே இருக்கிற பயங்கரத்தை உணர்ந்து என் தேவனிடத்தில் வருவேனானால் அவர் தன்னுடைய ஆரோக்கியமான சட்டைகளினாலே என்னை மூடிக்கொள்வார் என்று சொல்லி உணரும்படிக்கு உணர்ந்து மனந்திரும்பி ஆண்டவரே உம்மண்டையிலே வந்து ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்மையே தேட வேண்டும், உம்முடைய குணங்களினாலே உம்முடைய வசனங்களினாலே இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே
உடத்துல திரும்பும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையை அலங்கரித்த தேவன் அன்னாளுடைய நிந்தனையை போக்கி ஆண்டவரே அவர் செய்த ஒரு ஜபத்திற்கு பின்பாக அவளை மகிமைப்படுத்தின தேவன் ஆண்டவரே. அதே போலப்பா ஹல்லேலூயா, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை நம்பி வாழும்படிக்கு உதவி செய்யுங்க. பாரத்தை எல்லாம் மேல் வைத்து விட்டு உம்மை நம்பி வாழும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த பொல்லாத நாட்களிலே பிள்ளைகள் எல்லாரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஹல்லேலூயா, வாதேவன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி சொன்ன தேவன் ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் என்று அல்லப்பா. ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆண்டவரே, அவர்களை விட நாங்கள் நல்லவர்கள் அல்ல ஆண்டவரே. கிருபையா எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தாவே, எங்கள் நாட்டில் காணப்படுகிற பலவிதமாய் வேதனைக்குள்ளாய் சிக்கி தவிக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களை கர்த்தாவே அப்பா அவளை ஆறுதல் படுத்துங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஆண்டவரே அப்பா துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுக்கிறவர் நீர் அல்லவா. பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய தருகிறவரே நீர் கொடுத்து நன்மை செய்யப்பா. சியோனில கர்த்தாவை மூடு சேர்ந்து வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லேலுயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.